ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சினிஹுட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஷான் லெவி டைரக்ஷனில் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் அட்வென்ச்சர் படமாக தமிழ் டப்பிங்லேயே நெட்ஃப்ளிக்ஸில் இன்றைக்கி ரிலீஸ் ஆன த ஆடம் ப்ராஜெக்ட் படத்துடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்துடைய டீட்டெயில் ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், அண்ட் சேனலுக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. த ஆடம் ப்ராஜெக்ட், இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 2050 ஆடம் அப்படின்ற ஒரு நபர் டைம் ட்ராவல் பண்ணி அவரோட கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வை மாற்றணும்னு சொல்லிட்டு டைம் ட்ராவல் பண்ணுறாரு. அவர் பண்ணி வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவர் நினச்சதை நிறைவேறிச்சா, அவர் வந்த விஷயத்தில் அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றி அடைஞ்சாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தோட கதைன்னு பொறுத்த வரைக்கும் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனுக்கே ஏற்ற ஒரு கதை. ஒரு டைம் ட்ராவல் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் அவர் என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணுறாரு அப்படின்ற விஷயங்கள் ஆகட்டும். ஒரு டைம் ட்ராவல் பண்ணுறப்பே அவர் என்ன நடக்குதுன்னா, அவர் நினச்ச காலகட்டத்துக்கு போக முடியாமல் 2022 போய் ஆக்சிடென்டெல்லாம் மாட்டிக்கிறாரு. அங்கே பார்த்தோம்னா அவரோட நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பையனை பார்க்குறாரு, ஒரு 12 பையன். பட் இவர் வளர்ந்து ஃப்யூச்சர்லேருந்து வந்ததுக்கப்புறம் இந்த ரெண்டு கேரக்டரை மீட் பண்ணுறதாகட்டும், அவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை அவங்க ஷேர் பண்ணி பேசுகிற அந்த ஒரு கான்வர்சேஷன் சீன்லாம் இந்த படத்தில் வந்து நல்லா காமெடி எடுத்திருந்தாங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய அந்த ஹியூமர் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ரியான் ரெனல்ஸும் ஒரு சூப்பரான ஆக்டர் அப்படின்னு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவர் கூடயே பார்த்தோம்னா அந்த சின்ன பையனுமே பார்த்தோம்னா நல்லா பண்ணியிருந்தோம். ஒவ்வொரு ஸ்க்ரீன்லேயும் ஒரு சில சும்மா போகிற போக்கில் ஒரு சில காமெடி சீன்ஸ் டைலாக்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரியான ஹியூமர்லாம் இந்த படத்தில் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சுன்னு தான் சொல்லணும். இந்த மூவியோட ஆக்ஷன் சீன்லாம் பொறுத்த வரைக்கும் அவர் நல்லா கலர்ஃபுல்லாக ஒரு ரிச்சாக பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கு அந்த ஆக்ஷன் சீனோட விஷுவல்ஸ்லாம் வந்து நல்லா இருந்துச்சு இந்த படம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள், கதை கூட அந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரியான எலமெண்ட்ஸு, ஒருத்தன் டைம் ட்ராவல் பண்ணி வரான் அப்படின்றத எந்தளவு ஜஸ்டிஃபை பண்ண முடியுமோ அந்தளவு நம்மளுக்கு நம்புகிற மாதிரி இந்த படத்தை எடுத்தது தான் இந்த படத்தில் ஒரு பெரிய பாசிட்டிவாகவே நான் பார்க்குறேன். இந்த படத்துடைய தமிழ் டப்பிங் வெர்ஷன் தான் நான் பார்த்தேன். தமிழ் டப்பிங்குமே பார்த்தோம்னா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கதைக்கு ஏற்ற மாதிரியான டைலாக்ஸ்லாம் தமிழில் வச்சு நல்லா டப்பிங் பண்ணியிருந்தாங்க தான் சொல்லணும். இந்த படத்துடைய தமிழ் டப்பிங் பொறுத்த வரைக்கும் இந்த படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃபில் எந்தளவு இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்க்ரீன் ப்ளே இருந்துச்சோ அதுக்கேற்ற மாதிரி இந்த படத்துடைய செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிறைய இடங்களில் நம்மளுக்கு போர் அடிக்கிறதை ஃபீல் பண்ண முடிஞ்சுது. இன்னும் செகண்ட் ஹாஃபில் வந்து ஸ்க்ரீன் ப்ளேவை நல்லா க்ரீப்பிங்காக பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற ஒரு ஃபீல் வருது. மார்க் ரஃபல்டோ கேரக்டர் உள்ளே வந்ததுக்கப்புறமே படம் வந்து பெரிய லெவலில் நம்மளுக்கு லேக்னஸ் தருது. அதுதான் இந்த படத்தில் ஒரு பெரிய நெகட்டிவாகவே நான் பார்க்குறேன். அண்ட் இதையும் தாண்டி இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் ட்ராமா அப்படின்னாலுமே இந்த படத்தில் இருக்கக்கூடிய அந்த சென்டிமெண்ட் காட்சிகள்லாம் வந்து நல்லா எமோஷனலாக வந்து ஒரு 3 கேரக்டர் பேசுகிற கான்வர்சேஷன் சீன்லாம் எமோஷனலாக நம்மளுக்கு சூப்பராக வந்து கன்வே பண்ணியிருக்காங்க. அது இந்த படத்தில் நல்லா ரசிக்கும்படியாக இருந்துச்சு எனக்கு. அண்ட் இந்த படத்தோட டேரக்டர் ஆல்ரெடி ரயன் ரெனல்ஸை வச்சு முந்தைய படமான ஃப்ரீ காய் அப்படின்ற படத்தை எடுத்தார். அந்த படத்தில் இருக்கக்கூடிய அந்த விஷயம்லாம் கொஞ்சம் இந்த படத்தில் திணிச்சிருக்காங்களோ அப்படின்ற ஒரு ஃபீலோ வந்து இந்த படத்தோட சீக்வன்சஸ்லாம் எனக்கு தோணுச்சு. ஆல்ரெடி ஹாலிவுட்டில் நிறைய டைம் ட்ராவல் படம்லாம் நம்ம பார்த்துருப்போம். இந்த படத்தையுமே பார்க்குறப்போ ஒரு சில சீக்வன்சஸ்லாம் நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்த படத்தோடைய ஞாபகங்கள் அங்கங்கே இருந்தாலும் ஓவரலாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த படத்துடைய செகண்ட் ஹாஃப் போகிறதுக்கும் கொஞ்சம் லேக்னஸ் இருக்கும். பட் மற்றபடி ஓவரலாக இது ஒரு ஓரளவு நல்ல படம் அப்படின்னு சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ரேட்டிங்ஸ் இந்த மூவிக்கு 6.7/10. இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட் பெருசாக இல்லை, பட் படத்துடைய ஒரு நடுவில் ஒரு சீனில் மட்டும் ஒரு லிப்லாக் சீன் இருக்குது. அதை பார்த்துட்டு நீங்கள் இந்த படத்தை ஃபேமிலியோடு பார்க்கலாமா வேணாமா அப்படின்றத டிசைட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அண்ட் சேனலுக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.